உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் அட்லி இவர்களின் இயக்கத்துல தெரி மெசல் என இரண்டு படங்கள் வெளிவந்து ஹிட் அடிச்சிருக்கு. தற்போது இவர்கள் இணைந்து மூன்றாவது முறையாக உருவாகி வரும் படம் தான் தளபதி 63. இந்த படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. படம் ஒரு விளையாட்டை மையப்படுத்தி எடுத்துட்டு வரதால ரசிகர்களிடமும் அதிக எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. மேலும் இந்த படம் விளையாட்டை மையப்படுத்தி எடுத்துட்டு இருக்காங்க. தளபதியும் விளையாட்டு பயிற்சியாளராக நடிச்சிட்டு இருக்காரு. இதற்காக உடற்பயிற்சி செய்வதும் நம் அனைவருக்குமே தெரியும். மேலும் இந்த படத்துல தளபதிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க முக்கிய கதாபாத்திரத்துல கதிர் நடிச்சிட்டு இருக்காரு. யோகி பாபு, டேனியல் பாலாஜி, ஜாக்கி ஷெரஃபும் நடிக்கிறாங்க. இந்த படத்தின் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிட்டு இருக்கு. விஸ்வாசம் படத்தில் நடித்த விவேக் தற்போது தளபதியுடன் கூட்டணி அமைச்சிருக்காரு. இதன் படப்பிடிப்பு தற்போது சென்னை EVP திரைப்பட நகரில் நடைபெற்று இருக்கு. இதில் புட்பால் ஸ்டேடியம் போன்ற அரங்கம் அமைக்கப்பட்டு விளையாட்டு காட்சிகள் படமாக்கப்பட்டு வருது. வழக்கமாக இயக்குநர்கள் படம் பிடிக்கும் காட்சிகளை சின்னதாக ஒரு டிவில தான் பார்ப்பாங்க, அதைதான் மானிட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் அட்லீ இந்த படத்திற்காக பெரிய சைஸ் டிவி மானிட்டரா பயன்படுத்திட்டு இருக்காராம். இது வேற எந்த இயக்குநரும் செய்யாத புதுமையான முயற்சி என்பது குறிப்பிடத்தக்கது. தளபதி அட்லி இவர்களின் பிரம்மாண்ட கூட்டணி வேற லெவல்ல இருக்கும் என தெரியுது. தளபதியும் மாசா நடிச்சிட்டு இருக்கிறதால ரசிகர்களுக்கு விருந்து தயாராகிட்டு இருக்கு. ரஹ்மான் இசை பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. தளபதியும் ஒரு பாடலை பாடியுள்ளார். மேலும் சூப்பர் சிங்கர் பிரபலமான பூவையாரும் நடித்தும் பாடலை பாடியும் இருக்காரு. தொடர்ந்து பல தகவல்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. மேலும் பல அறிவிப்பு வெளிவரும் என நம்பலாம். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளிவரலாம் என தெரியுது. எப்படியும் தளபதி 63 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் தாறுமாறா இருக்கும் என நம்பலாம். பல படங்களின் அப்டேட்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறதால அட்லீ படக்குழுவுடன் தீவிரமாக டிசைன் வேலைகளை செய்து வருவார் என கருதப்படுது.